அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரேகமா கார்வா. எனக்கு பொம்பளை புள்ள பிறக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால ஒவ்வொரு கோயிலா ஏறி இறங்கி தவமா தவம் இருந்து என் மக செண்பகத்தை பெத்தெடுத்தேன். நான் அப்படி தவமா தவம் இருந்து பெத்தெடுத்த பொண்ணு ஒரு நாள் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு சொன்னாங்க. இதை எப்படி ஒரு தாயால தாங்கிக்க முடியும்? எல்லா கடவுளையும் வேண்டி தவம் இருந்து பெத்த பொண்ணுக்காக அதே கடவுள நான் திட்டி தீத்தேன். ஒரு தாயால என்னால அந்த வேதனையை தாங்கிக்க முடியாம திட்டுன சபிச்ச அந்த கடவுள் என் மகளை உயிரோட காப்பாத்தி பத்திரமா பாதுகாப்பா 20 வருஷம் கழிச்சு என்கிட்ட பத்திரமா சேர்த்துட்டாரு. அதனாலதான் சொன்னேன் என் மக செண்பகத்துக்கு 2 பொறப்புன்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் மக செண்பகத்துக்கு அந்த பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது அது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப அவ எங்களுக்கு உயிரோட கிடைச்சிருக்கா, திரும்ப கிடைச்சிருக்கா. இது உங்க யாருக்கும் தெரியாது இல்ல. அவ திரும்ப எங்களுக்கு கிடைச்சத ஒரு விழாவா கொண்டாடணும்னு என் பேர அர்ஜுன் சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே இந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ணோம். அதுக்குதான் இந்த விழா. 20 வருஷம் கழிச்சு என் மக செண்பகம் எங்களுக்கு உயிரோட கிடைச்சிட்டாங்கிறத உங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விழாவா எடுத்து சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்குதான் இந்த விழா. அதே மாதிரி என் மகளும் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுற. அந்த விஷயம் என்னன்னு நானே உங்ககிட்ட எல்லாம் சொல்லலாம். ஆனா அதை விட என் மக வாயால அவளே உங்ககிட்ட எல்லாம் சொன்ன அது நல்லா இருக்கும். அதான் அம்மா செண்பகம் வாமா வந்து நீயே சொல்லு. வாமா செண்பகம், ஏன் தயங்குற? போ செண்பகம், போ. உன் மனசுக்கு யாரு பொண்ணுன்னு தோணுதோ தைரியமா சொல்லு, நான் அவளை பொண்ணா ஏத்துக்கறேன். ஓ செண்பகம், வா செண்பகம், இது பாரு. நீ சொல்ல போற விஷயம்தான் நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தோட அஸ்திவாரமே இருக்கு. சொல்லு, வா. போன்னு சொல்றல்ல. பொண்ணு அனுதான்னு சபையில சத்தமா சொல்லணும். ரோஜாவுக்கு உயிர் பிச்சை போடுற. நான் என் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என் பொண்ணு சொல்லு வந்து பொண்ணு அத்த ஒரு நிமிஷம், நீங்க உங்க பொண்ணு யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சிறப்பான சம்பவத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது முடிஞ்சிருட்டோம், அதுக்கப்புறம் உங்க பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. ஏண்டா அர்ஜுன், அது என்னடா எனக்கு கூட தெரியாம அப்படி ஒரு சம்பவம்? பாட்டி பார்க்க தானே போறீங்க? ரோஜா போயிடுச்சு வா. அத்தை நீங்க இப்படி வாங்க வாங்க.
இந்த மாலையை புடிங்க மாமா, இந்தாங்க ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்க. அன்னைக்கு அத்தை நீங்க எல்லாம் அம்மாக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது நாங்க ஃபங்க்ஷன் அன்னைக்கு கொடுக்கறோம்னு சொன்னோம்ல, அந்த கிஃப்ட் தான் இது. ஆமா பாட்டி, மாமா கையால அத்தைக்கு மருதாளி கட்டிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்க. அன்னைக்கு இருந்த மனநிலையில அத்தையாலையும் அதை ஏத்துக்க முடியல, எனக்கும் அதுல விருப்பம் இல்ல. மாமாவை அவமானப்படுத்தி உங்களையும் அவமானப்படுத்தி அந்த ஃபங்க்ஷனையும் நான் நிறுத்திட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா தான் இன்னைக்கு நான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மாமா, அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு இன்னைக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன். எதுக்கு அர்ஜுன் மன்னிப்பெல்லாம் கேக்குற? அன்னைக்கு செண்பகம் கழுத்துல நான் மருதாளி கட்டி இருந்தா அது நாலு செவத்துக்குள்ள நாலு பேரோடைய முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இன்னைக்கு ஊரறிய சொந்த பந்தத்துக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணிருக்க, நாங்க தான் இந்த நேரத்துல உனக்கு தேங்க் பண்ணணும். அர்ஜுன், என்ன இது, இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அம்மா கிட்ட கூட நீ சொல்லல பாத்தியா? அம்மா, உங்க வாய் ஓட்ட வாய், அத நான் சொல்லாம இருந்தேன். இன்னங்க அத்தை, இன்னங்க பாட்டி, இத உங்க கையால கொடுங்க. மாப்பிள்ள, இத செண்பகம் கழுத்துல போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.